பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் சப்த கன்னியருடைய 108 போற்றிகளை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லையும் இப்போது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஆடி மாதத்துடைய சிறப்பை பற்றி பார்ப்போம். ஆடி மாதத்துடைய சிறப்பு அப்படின்னா பிற மாதங்களுக்கு சிறப்புகளே இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். எல்லா மாதமுமே சிறப்பு வாய்ந்த மாதம்தான். ஏன்னா எல்லா மாதமுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த தினம்தான். ஆனால் ஆடி மாதம் அப்படின்றது கூடுதல் சிறப்புக்குரியது. அது என்ன சிறப்பு, அதனுடைய பலன்கள் என்ன, என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஆடி மாதம் இந்தளவுக்கு மகத்துவம் பொருந்தியதாக இருந்தால் இந்த மாதத்தில் தானே நம்ம நற்காரியங்கள் செய்யணும். ஆனால் அதற்கு மாறாக ஏன் இந்த மாதத்தில் நற்காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் அப்படின்றது தேவர்களுக்குரிய மாதம். இந்த மாதம் இறை வழிபாட்டிற்கு அப்படின்ற பிரத்யேகமான மாதம். இந்த மாதத்தில் இறைவனை சதாசர்வ காலமும் வழிபடணும். அதை தாண்டி வேறு எந்த விஷயத்திலையும் நம்ம கவனம் போகக்கூடாது அப்படின்றனால தான் இந்த மாதத்தில் எந்த நற்காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் பாரத போருக்கு கிளம்பினது ஆடி மாதத்துடைய 1 நாள் தான். அதனால தான் இன்றளவும் சேலம், நாமக்கல், ஈரோடு போன்ற இடத்துல தேங்காய் சுடுதல் அப்படின்ற நிகழ்வு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மளுடைய தர்மத்தில் எவ்வளவோ தெய்வங்கள் இருக்காங்க, ஆனால் ஆடி மாதத்தில் எதற்காக அம்பாலை மட்டும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடி நம்ம வணங்குறோம் அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது அம்பாள் தவம் செய்த மாதம் அப்படின்னா அது ஆடி மாதம் தான். அதனால தான் கோயில்களில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் போன்ற தினங்களில் கூலூத்தி அம்மனை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வேப்பங்குழைய நம்மளுடைய வீட்டு வாசலில் நம்ம கட்டி வைக்கிறது வழக்கமாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்துடைய காற்றுக்கு அம்மி கூட நகரும் இல்லையா, அதனால இந்த மாதத்தில் நோய் கிருமிகள் இந்த காற்று மூலமாக அதிக அளவில் பரவும். அதனால தான் நம்ம வேப்பங்குழைய நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறோம். வேப்பங்குழை, வேப்ப மரம் அப்படின்றது அம்பாளுடைய அம்சம். அது ஒரு நல்ல கிருமி நாசினியும் கூட. அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு கிருமி நாசினியை நம்ம வீட்டில் நம்ம கட்டி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பருவமழை தொடங்குறதும் இந்த ஆடி மாதத்தில் தான். இந்த மாதத்தில் பல விதமான பண்டிகைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்களே, ஆனால் அந்த பண்டிகைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி அஷ்டமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற பல பண்டிகைகள் இந்த விசேஷமான மாதத்தில் தான் வருது. பொதுவாக ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரிப்போம். தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 மாதங்களை உத்தராயணம் அப்படின்னும், ஆடி மாதத்திலிருந்து வரக்கூடிய 6 மாதங்கள், அதாவது ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 மாதங்களை தக்ஷணாயணம் அப்படின்னும் சொல்லுவோம். உத்தராயணம் அப்படின்றது தேவர்களுக்கு பகல் பொழுது, தக்ஷணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது. உத்தராயண காலம் அப்படின்றது ரொம்பவே சூடான காலம், தக்ஷணாயணம் அப்படின்றது ரொம்பவும் குளிரான காலம். அதனால தான் உத்தராயணத்துடைய முதல் நாளான தை முதல் நாள் தை பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கி இறைவனை வழிபடுறோம். ஆடி மாதத்துடைய முதல் நாள் தான் தக்ஷணாயணத்துடைய தொடக்கம். அதனால தான் அன்னைக்கு அம்மன் கோவிலில் இரவு பொழுதில், அதாவது மாலை பொழுதில் கூழ் வச்சு அம்மனை வழிபாடு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கன்னிப்பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு கணவன் அமைவான் அப்படின்றது ஐதீகம். அதுபோல சுமங்கலி பெண்களும் இந்த ஆடி மாதத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்குது.
ஆடி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு பண்டிகையை பற்றியுமே பிரத்யேகமாக ஒவ்வொரு பதிவு நம்மளுடைய ஆத்தியாத்மிக நிதியில் வரப்போகுது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆத்தியாத்மிக நிதியோடு இணைந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுடைய பெருமையே பரமானந்தம்னு உணர்ந்து அதில் லயித்து இறைவனுடைய திருவடி அப்படின்ற அணையா விளக்க நீங்கள் அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து ஆடி மாதத்துடைய சிறப்பை உணரச் செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோடு உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெழும்பி அது சகஸ்ராதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.